எல்லாருக்கும் வணக்கம். இப்ப அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட் இரண்டாவது பாடம் கார்பனைல் சேர்மங்கள் பாடம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கார்பனைல் சேர்மங்கள் பாடத்துல அமோனியாவுடன் வினை, அதாவது ஆல்டிகைடு மற்றும் கீட்டர்கள் வந்து அமோனியாவுடன் வினைப்படுறது முன்னாடி உள்ள வரையிலும் பார்த்தோம். அதாவது ஆல்டிகை கார்பனைல் சேர்மங்களுடைய வேதிப்பண்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அதுல அமோனியாவுடன் வினையில இருந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அமோனியாவுடன் வினை. அமோனியாவுடன் வினையில பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ரெண்டு டைப் ஆஃப் வினை புரியுது. ஒன்னு டைரக்டா வினை புரியும். டைரக்டா வினை புரியுது என்ன அப்படின்னா அல்டிமின் அப்படிங்கிற சேர்மத்தை கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னா இது அமோனியா, நம்ம என்ன பண்றோம், நம்ம வசதிக்காக NH2 NH3 நம்ம பிரிச்சு எழுதிக்கிறோம். பிரிச்சு எழுதிட்டு இந்த மாதிரி பிரிச்சு எழுதும் போது என்ன ஒரு வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஈஸியா இருக்கும் கொண்டு வர்றதுக்கு. சோ OH இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இந்த NH2னாக்க நேரா போய் இதோட சேருது. அதாவது இந்த பாண்டு இங்க போய் நேரா சேருது. அதாவது NH2 அப்படின்னு சொல்லி சேருது. இது வந்து ஒரு ஒரு இடைநிலை சேர்மம். இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்காது. இது இடைநிலை சேர்மம். இப்போ இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் இது அப்படியே சேருது. இதுல உள்ள OH இதுல உள்ள ஒரு ஹைட்ரஜன், ரெண்டு ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்ததுனாலதான் H2 வெளியே போயிடுது. அது போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா அப்படியே எல்லாம் சேர்ந்துக்குது. எப்படி சேருதுன்னு பாத்தீங்கன்னா CH3 CH NH இந்த பாண்டு இங்க போயிடுது. சோ என்ன ஆகுது, CH3 CH NH இதுக்கு பேரு அல்டிமீன். ஆல்டிகைடு அமீன் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆல்டிகைடு அமீன் ஆல்டிமீன் அப்படி சொல்லி இதோட பேரு. அமோனியாவை ஆல்டிகைடோட வினைப்படுத்தும் போது நமக்கு ஆல்டிமீன் கிடைக்கிறது. அடுத்தது இது ஒரு முக்கியமான ரியாக்ஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரியாக்ஷன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆறு ஃபார்மாலிகைடு எடுத்துக்கிறோம். இது வந்து ஃபார்மாலிகைடு, இந்த அமோனியா. ஆறு ஃபார்மாலிகைடு நான்கு அமோனியா எடுத்துக்கிறோம். ஆறு ஃபார்மாலிகைடு நான்கு அமோனியா எடுத்துக்கிற விடைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா யூரோட்ரோபின்ங்கிற இந்த சேர்மம் கிடைக்குது. இது எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா யூரோட்ரோபினோட மூலக்கூறு வாய்ப்பட பாத்தீங்க அப்படின்னா CH2 hexa N4 இந்த மாதிரி கிடைக்குது. இது வந்து செயின் ரியாக்ஷனா போயிட்டு இருக்கும் வரிசையா. நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளா போட்டோம் CH2 NH4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹெக்சா மெத்திலின் ஹெக்சா 6 இது மெத்தில் தொகுதி. ஹெக்சா மெத்திலின் டெட்ராமீன், நைட்ரஜன் தான் அமீன். சோ 4 அமீன் இருக்கு. வெளியே போகி இருக்கும். இது வந்து இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா போடணும். ரொம்ப பெருசா போட்டாலும் புரியும், அந்த அளவுக்கு போடணும். அந்த அளவுக்கு போடுற அளவுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து ஒர்த்து கிடையாது. ஏன்னா அது வந்து கரெக்டா 1 hour எடுத்துரும் அந்த ரியாக்ஷன் போட்டு முடிக்கிறதுக்கு. இது வந்து உங்களுக்கு கேட்கப்படுறது ஒரு 2 mark க்வெஸ்சன்ல தான். அதனால அவ்வளவு பெரிய ரியாக்ஷன் தேவையில்லை. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற லெவல்ல இருந்தா போதுது. இப்ப யூரோட்ரோபினுடைய அமைப்பு பாக்குறோம். யூரோட்ரோபினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி போட போறோம் அப்படின்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரா இருக்கக்கூடிய நைட்ரஜன் தான் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணும், சென்டர்ல நைட்ரஜன் இருக்கும். நைட்ரஜனுக்கு 3 பக்கத்துலயும் 3 மெட்டில் தொகுதி இருக்காங்க. நைட்ரஜனுடைய வேலன்சி பாத்தீங்கன்னா 3, அந்த 3 ஃபில் ஆயிருக்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்புல உருவாயிருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன ஆகும்னா இங்க ஒரு நைட்ரஜன், இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் நைட்ரஜன். இங்க இருந்து ஒரு CH2 ஒரு நைட்ரஜன் ஒரு CH2 CH2க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நேரடியா நைட்ரஜன் நைட்ரஜன்ல வருது. அதே போல இங்க ஒரு CH2 இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 நைட்ரஜன், 1 2 3 4 4 நைட்ரஜன் இருக்கும், முடிஞ்சிருச்சு. மெத்தில் பாத்தீங்கன்னா 6 இருக்கணும். 1 2 3 4 5 6 6 மெத்திலின் இருக்கு. இதுதான் யூரோட்ரோபினுடைய அமைப்பு. இந்த யூரோட்ரோபின் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பயன்படுது. எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா ஒரு 3 விதமான பயன்கள் இருக்கு அதுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக தொற்று, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்றை தொற்று நோய்க்கு சிகிச்சை அளிக்க இந்த யூரோட்ரோபின் பயன்படுது. அடுத்தது ரெண்டாவது,
கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் ஈரோட்ரோபினை நைட்ரேட்டுடன் செய்து ஆர்டிஎக்ஸ் ஆர்டிஎக்ஸ் வெடிபொருள் இருக்கா இல்லையா, அந்த ஆர்டிஎக்ஸ் வெடிபொருள் தயாரிக்கிறது வந்து இந்த ஈரோட்ரோபினில் தான் தயாரிக்கிறாங்க. ஈரோட்ரோபினை நைட்ரோகேட்டன் செய்யும் போது ஆர்டிஎக்ஸ் அதாவது டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிற ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து தயாரிக்கிறதுக்கான பயன்படுது. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பயன்கள். அமோனியாவோட மூணாவது வினை அசிட்டோன் கொண்ட வினை, அடுத்தது மூணாவது வினை பாத்தீங்கன்னா பென்சால்டிஹைடோட வினை. இந்த மூணு வினையும் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அசிட்டோன் கொண்ட வினை, அசிட்டோன் ரெண்டு அசிட்டோன், இது ஒரு அசிட்டோன், இது ஒரு அசிட்டோன், அமோனியா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வினைப்படுகிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம வசதிக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா அமோனியாவை எப்படி எழுத போறோம் அப்படின்னா HNH2 அப்படின்னு எழுதுறோம். NH3 பிரிச்சு எழுதிக்கிறோம். அதே போல இது என்ன பண்ணி போறோம்னாக்க CH2H CH3 தான் பிரிச்சு எழுதிக்கலாம். இங்க வந்து நம்ம எப்படினாலும் பிரிச்சு எழுதிக்கலாம். இங்க பிரிச்சு எழுதிக்கலாம் ஏன்னா நம்ம வசதிக்காக. இப்ப என்ன நடக்குதுன்னா அப்படியே -H2O போயிடுது. இது போனதுக்கு அப்புறம் அந்த அமைப்பு அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே சேருது. எப்படி சேருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த CH3 இந்த சி இந்த CH3 போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்ட் கூட இந்த நைட்ரஜன் வந்து சேருது NH2. இது ரியாக்ஷன் அப்படியே முடிஞ்சிச்சு. இப்போ இது என்ன ஆகுதுனாக்கா சாரி சிங்கிள் பாண்ட் இந்த நைட்ரஜன் வந்து இதோட சேருது. நைட்ரஜன் போனதுக்கு அப்புறம் இதுல உள்ள ஒரு பாண்ட் வேற இங்க வருது. இங்க உள்ள டபுள் பாண்ட்ல ஒரு பாண்டோட தான் நைட்ரஜன் சேர்ந்திருக்கு. இன்னொரு பாண்ட் இங்க வருது. ஏன்னா நைட்ரஜனுக்கு ஆல்ரெடி ரெண்டு பாண்ட் இருக்கு. சோ இங்க டபுள் பாண்ட் இருக்க முடியாது. சோ என்ன இது ஒரு பாண்ட் இங்க வருது. இப்போ இந்த கார்பன் போயிட்டு அதோட சேருது. இதான் டை அசிட்டோன் அமீன். இங்க ஒரு அசிட்டோன் இருக்கு, இது ஒரு அசிட்டோன், இது ஒரு அசிட்டோன், அது இடையில அமீன் இருக்கு. சோ இதுக்கு பேர் என்ன டை அசிட்டோன் அமீன். எனக்கு அசிட்டோன் அமீன் டை அசிட்டோன் அமீன் இதனுடைய பேர். இப்ப அடுத்த மூணாவது நான்காவது ரியாக்சன் பாத்தீங்கன்னா முக்கியமான ரியாக்சன். இது வந்து பென்சால்டிகைடு. பென்சால்டிகைடு மூன்று பென்சால்டிகைடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் பென்சால்டிகைடு தான், இதுவும் பென்சால்டிகைடு தான், இதுவும் பென்சால்டிகைடு தான். அமோனியா ரெண்டு அமோனியா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டு அமோனியா. இந்த அமோனியாவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிச்சு எழுதிக்கிறோம். அதாவது H2NH அப்படின்னு சொல்லி இங்கேயும் அதே மாதிரி H2NH அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதிக்கிறோம். ஏன்னா நம்ம வசதிக்காக தான் வேற ஒண்ணு இல்லை. H2NH அதே போல இதுல இருந்து ஒரு மூன்று நீர் மூலக்கூறு மட்டும்தான் வெளியே போகுது. பாருங்க ஒரு சிக்கலான வினை ஒன்று நடக்குது. இது ஒரு நீர் மூலக்கூறு, இது ஒரு நீர் மூலக்கூறு போச்சு. இப்ப அடுத்தது இந்த ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன், இந்த மூணும் இது ஒரு நீர் மூலக்கூறு, இது ஒரு நீர் மூலக்கூறு, இது ஒரு மூன்று நீர் மூலக்கூறுகள் வெளியே போகிறது. இது போனதுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் சேருது. எப்படி சேருது அப்படின்னா இது இந்த நைட்ரஜன் வந்து இங்க சேருது, இந்த நைட்ரஜன் வந்து இங்க சேருது. சோ இதோட நைட்ரஜன் இங்க, இதனுடைய நைட்ரஜன் இங்க, இதோட நைட்ரஜன் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா வந்து சேருது. டபுள் பாண்ட் இருந்தா டபுள் பாண்டோடய சேருது நைட்ரஜன். அப்புறம் இந்த நைட்ரஜன் கூட என்ன இருக்கு, ஹைட்ரஜன் எதுவுமே கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. சோ நைட்ரஜன் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அப்போ இது வந்து சேருது இந்த கார்பன் சென்டர் கார்பன். இங்க டபுள் பாண்ட்ல இருந்த கார்பன் அப்படியே டபுள் பாண்ட் வந்து சேருது. இந்த பக்கம் ஒரு C6H5, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன். ஹைட்ரோபென்சமைட் இதோட பேர். இதனுடைய பேர் பாத்தீங்கன்னா ஹைட்ரோபென்சமைட். மூன்று பென்சின் ரெண்டு அமோனியாவோட வினைப்படுத்தும் போது நமக்கு ஹைட்ரோபென்சமைட் கிடைக்கிறது.